ولا يصدنكم الشيطان إنه لكم عدو مبين. السلام عليكم ورحمة الله. ஷைத்தான் யார், அவனுடைய ஆயுதங்கள் மற்றும் தந்திரங்கள் என்னென்னவென்று முந்தைய காணொளிகளில் பார்த்தோம். இப்போது ஷைத்தான் நம்மை எவ்வகைகளில் சிந்தனை செலவை செய்கின்றான் என்று பார்ப்போம். ஷைத்தானின் திட்டமானது நமது அடிப்படை சிந்தனையிலிருந்தே அல்லாவை மறக்கடித்து விட வேண்டும். அப்படி மறக்கடித்தால்தான் நாம் இரையச்சம் இல்லாமல் அவன் அழைக்கும் பாதைகள் அனைத்திலும் செல்வோம். إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. மதுவாலும் சூதாட்டத்தாலும் உங்களுக்கிடையில் பகைமையையும் பொறாமையையும் உண்டு பண்ணி அல்லாவின் ஞாபகத்திலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடவுமே நிச்சயமாக ஷைத்தான் விரும்புகிறான். ஆகவே அவைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வீர்களா? இவ்வசனத்தின் மூலம் அல்லாவை மறக்கடிப்பதையும் அவனை நம் நினைவிலிருந்து நீக்குவதையுமே ஷைத்தான் விரும்புகின்றான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஷைத்தான் அல்லாவை நம் வாழ்க்கையிலிருந்தே நீக்கி நம்மை முழுவதும் வலிகெடுக்க முதலில் ஒரு ஐடியா சிந்தனையை போடுவான். அது ஒரு நல்ல சிந்தனை போன்று தெரியும். பிறகு அதுவே ஒரு ஐடியாலஜி சித்தாந்தமாக மாறும். அப்படி மாறும் அந்த சித்தாந்தத்திற்கு இறைவனாகிய அல்லாவிற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இத்தகைய சித்தாந்தங்களில் இருப்பவர்கள் எப்படி வழிகெடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனின் இந்த வசனத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றான். உங்களில் சிலரை அவன் நேரான வழியில் செலுத்தியிருக்க மற்றோர் மீது வழிகேடே விதிக்கப்பட்டதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாவை என்று ஷைத்தான்களையே தங்கள் தோழர்களாக எடுத்துக்கொண்டதுடன் தாங்கள் நிச்சயமாக நேரான வழியில் இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டதுதான். தாராளமயம் எனும் லிபரலிசம், பெண்ணியம் எனும் ஃபெமினிசம், முதலாளித்துவம் எனும் கேபிட்டலிசம், பொது உடைமை எனும் கம்யூனிசம் முதலியவைகள் தான் இந்த சித்தாந்தங்கள். இவைகள் அனைத்துமே அல்லாவை ஒதுக்கிவிட்டு மனித முன்னேற்றத்திற்கு இந்த சிந்தனைகள் தான் தேவை என்று உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்கள் ஆகும். இவைகள் ஏன் தவறு என்று பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தாலே நமக்கு தெரிந்துவிடும். ஒரு பொருள் தானாகவும் வராது, தன்னைத்தானே அதனால் படைத்து கொள்ளவும் முடியாது என்று நம்புவதுதான் பகுத்தறிவு. ஆகையால் நம்மை மட்டுமல்ல மொத்த படைப்பினங்களையும் ஒருவன் படைத்திருக்கின்றான் என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நம்மை இவ்வாறு தான் சிந்திக்க சொல்கிறான். அல்லது இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தாமாகவே உண்டாகிவிட்டனரா, அல்லது இவர்கள் தம்மை தாமே படைத்து கொண்டனரா, அல்லது வானங்களையும் பூமியையும் இவர்கள் படைத்தார்களா? அன்று, இவைகள் எல்லாம் படைத்தவன் அல்லாஹ்தான், அவனை இவர்கள் நம்புவதில்லை. நம்மை படைத்தவன் நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை. அவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு அவனது தூதர்கள் மூலம் ஒவ்வொரு மக்களுக்கும் தகுந்தாற்போல் சொல்லியும் கொடுத்திருக்கின்றான். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. மெய்யாகவே நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஒரு கருவியை யார் உருவாக்குகின்றாரோ அவருக்கு தான் அந்த கருவி எப்படி வேலை செய்யும், அதற்கு எது உகந்தது, அதை எது பாதிக்கும் என்று அனைத்தும் தெரியும். அதையே தான் நாமும் ஒப்புக்கொள்வோம். ஏனென்றால் அதுதான் பகுத்தறிவு. அதேபோல் இந்த பிரபஞ்சம் மற்றும் மனிதர்கள் அனைவரையும் படைத்த அல்லாவிற்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்ல முடியாது என்று கூறுவது எப்படி பகுத்தறிவாகும்? இந்த சித்தாந்தங்களை உடையவர்கள் அடிப்படையில் இறைவன் என்பது தனி மனித வணக்கத்திற்கு மட்டுமே, சமூகம் சட்டத்திட்டங்கள் என்று வந்துவிட்டால்
மனிதன் தனது அறிவை கொண்டு தனக்குத்தானே எது சரி எது தவறு என்று தர்க்கித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்கின்றனர். ஆனால் மனிதனின் மூளை குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் சிந்திக்க சக்தியற்றவை. அவற்றால் அனைத்து மனிதர்களையும் அறிந்து அனைவருக்கும் தகுந்த தீர்வை ஒன்றுக்கொன்று முரணில்லாமலும் பாகுபாடு இல்லாமலும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்பு இருக்கும். மேலும் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கும் இத்தகையவர்களுக்கு ஷைத்தான் தான் அதிகமாக ஆலோசனைகளை தருவான். ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. மனிதர்களில் பலர் ஏதும் அறியாமல் இருந்து கொண்டே அல்லாஹ்வை பற்றி தர்க்கித்து வரம்பு மீறும் சைத்தான்களையே பின்பற்றுகின்றனர். அதனால்தான் இன்றும் எத்தனை இசம்கள் வந்தாலும் அடிப்படையிலேயே மனிதர்களின் குறுகிய அறிவின் காரணமாக அவைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இல்லாமல் மேலும் புதிய பிரச்சனைகளை தான் கொண்டு வருகின்றன. மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கின்றோம் என்ற பெயரில் சமூகத்தை சீரழிக்கும் தாராளமயம் லிபரலிசமாக இருக்கட்டும், பெண்கள் எப்போதும் ஆண்களுடன் போட்டி போட வேண்டும், ஆண்களே பெண்களுக்கு தேவையில்லை என்று பெண் ஆதிக்கத்தை மட்டும் பேசும் பெண்ணியம் ஃபெமினிசமாக இருக்கட்டும், மக்கள் பணத்தை சுரண்டி ஏழைகளை ஏழைகளாகவும் பணக்காரர்களை பணக்காரர்களாகவும் வைத்திருக்கும் முதலாளித்துவம் கேபிட்டலிசமாக இருக்கட்டும், அனைவரும் சமமாக பொருளாதாரத்தை பெற வேண்டும் என்று கூறி தேசியவாதத்தையும் நாத்திகத்தையும் கட்டாயப்படுத்தி மக்களை ஒடுக்கும் பொது உடைமை கம்யூனிசமாக இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காணொளிகளில் இந்த ஷைத்தானிய சித்தாந்தங்களை ஒவ்வொன்றாக விரிவாக காணலாம். இறைவன் என்பவனால் மனிதர்களின் முழு உரிமைகளையும் சட்டங்களையும் கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தாலும் அது இந்த காலத்திற்கு ஏற்றதாக இருக்காது என்று இந்த சித்தாந்தத்தை உடையவர்கள் கூறுகின்றனர். இதுவே ஷைத்தானின் சிந்தனை செலவையாகும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மார்க்கமானது முழுமையானதாகும், உலகம் அழியும் வரை நிலைக்கக்கூடியதாகும். எனவே எவர்கள் இந்த மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு இல்லை என்று எண்ணி மற்ற சித்தாந்தங்களை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களின் அறிவை இறைவனின் அறிவிற்கு பதிலாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவனுக்கு முழுமையாக கட்டுப்படும் இஸ்லாம் மட்டுமே ஆகும். மற்றவைகள் அனைத்தும் அவனை நிராகரிக்கும் இறைமறுப்பே ஆகும். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். وَنَزَّلْنَا عَلَيْكَ الْكِتَابَ بَيَانًا لِّكُلِّ شَيْءٍ وَهُدًى وَرَحْمَةً وَبُشْرَى لِلْمُسْلِمِينَ. நபியே, ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விவரிக்கக்கூடிய வேதத்தை நாம் தான் உங்கள் மீது இறக்கி இருக்கின்றோம். இது நேரான வழியாகவும் அருளாகவும் இருப்பதுடன் முற்றிலும் கட்டுப்படும் முஸ்லிம்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் இருக்கின்றது.